இந்த வீடியோல தாய்லாந்து பட்டாயா சிட்டில இருந்து கடலுக்குள்ளால இருக்க ஒரு தனி தீவை போய் நம்ம சுத்தி பார்க்க போறோம் ஒரு ஸ்பீடு போட்ல. இது ஒரு செமையான அட்வென்ச்சர் ட்ரிப்பா இருக்க போகுது. தாய்லாந்து பட்டாயான்னு சொன்னாலே ஒவ்வொரு ஆளுக்கும் திங்கிங் கொஞ்சம் வேற மாதிரி போகும். பட் அதையும் தாண்டி இங்க சுத்தி பாக்குறதுக்கு எக்கச்சக்கமான சூப்பரான பிளேசஸ் இருக்குது. அதுல ஒன் ஆஃப் த ஒரு பிளேஸ் அப்படின்னா இந்த கோரல் ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோரல் ஐஸ்லாண்ட நம்ம ஸ்பீட் போட்ல போய் சுத்தி பார்க்க முடியும். நான் வந்து இந்த தாய்லாந்து ட்ரிப்பை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலி ஹாலிடேஸ்ல புக் பண்ணியிருந்தேன். இவங்க நமக்கு எல்லாமே பக்கா பண்ணி கொடுத்துட்டாங்க. இவங்க இந்த ஸ்பீட் போட்ல நம்மளை பிக்கப் பண்ணி ஐஸ்லாண்ட் எல்லாம் சுத்தி காமிச்சிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எல்லாமே இந்த பேக்கேஜ்ல இன்க்ளூட் ஆகிரும். தாய்லாண்டோட ஃபர்ஸ்ட் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன், டிஸ்கிரிப்ஷன் கோரல் ஐஸ்லாண்டுக்கு போகுது. நம்ம ஆல்ரெடி ஜாலி ஹாலிடேஸ்ல புக் பண்ணிருந்தனால நம்மளோட நேம் எல்லாம் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சிருந்தாங்க. நீங்க எந்த ஹோட்டல் என்ன நேம் எல்லாமே நோட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு டீமையும் பாத்தீங்கன்னா பிரிச்சு பாத்தீங்கன்னா கையில ஒரு டேக் கட்டுவாங்க. அவங்களுக்கு வந்து தெரியும்படியா இருக்கிறதுக்கு ஒவ்வொரு கலர்ல ஒரு டேக் கட்டுவாங்க. கட்டிட்டு மார்க்கர் வச்சு எந்த டீம் அப்படின்னு லைட்டா எழுதி வைப்பாங்க. எழுதுனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு டீமையும் பாத்தீங்கன்னா தனித்தனியா அவங்க பிரிச்சு நம்மளை வந்து உள்ள கூட்டிட்டு போவாங்க. அந்த பட்டாய சிட்டி மெயின்லேண்ட் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கடலுக்குள்ளால நடந்து வாக் பண்ணி போற மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்கும். போகும்போதும் போட்டோஸ் அதை எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பாட்ல இருந்து நம்ம போட்டோஸ் எடுத்துக்கலாம். நல்ல சம வைபா இருக்கும். போட்டோஸ் எடுத்துட்டு அப்படியே உள்ள போனோம் அப்படின்னா அந்த போட் நிப்பாட்டிருக்க ஒரு ஸ்பாட் இருக்கும். அந்த ஸ்பாட்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டீமையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போட்ல பிரிச்சு நம்மளை ஏத்தி விடுவாங்க. எங்களையும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் போட்ல ஏத்தி விட்டாங்க. அந்த ஸ்பீட் போட்ல இருந்து நம்மள கொஞ்சம் தூரம் உள்ளால கூட்டிட்டு போயிட்டு இன்னொரு ஸ்பாட்ல வந்து நிப்பாட்டுவாங்க. இந்த ஸ்பாட் வந்து கடலுக்குள்ள இவங்களை கிரியேட் பண்ணது. இங்க வந்து பேராகிளைடிங் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். இந்த பேக்கேஜ்ல இவங்க இங்க கூட்டிட்டு வர்றது, அதுக்கப்புறம் ஆப்டர்நூன் லஞ்ச் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் எக்ஸ்ட்ரா நம்ம ஆக்டிவிட்டிஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம இங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். நம்ம டீம் வந்த உடனே எல்லாரும் அதில் உட்கார வச்சு ஒரு கைடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கே வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, எவ்வளோ ப்ரைஸ், ஒரு பேம்லெட் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பர்டிகுலராக இங்கே நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. நீங்கள் நிறைய இடத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹோல் பேக்கேஜ் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முடியும். 1500-2000 பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். நீங்கள் சிங்கிள் சிங்கிள் எடுக்கணும் அப்படினாலும் மினிமம் 500-800 இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நாங்கள் இங்கே இருந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டோம், அதனால எங்களுக்கு இது பெருசாக தெரியல, அதனால நாங்கள் எதுவுமே எடுக்கல. நீங்களும் இந்த ஆக்டிவிட்டிஸை விருப்பப்பட்டால் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வைப் பண்ணலாம். இங்கே இருக்க பேராகிளைடிங் ஆக்டிவிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு போட்டு பார்த்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கும். பேராகிளைடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் லேண்ட் ஆகிட்டாங்கன்னா இன்னொரு ஆள் உடனே டிபாச் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷன் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்பாட்ல இருந்து அதை பார்க்கறதுக்கும் ஒரு சூப்பரான வைபாக தாங்க இருக்கும். அந்த ஸ்பாட்லேயே ஒரு சில கடைகள் இருக்கும், ஏதாவது பை பண்ணணும் அப்படின்னா பை பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இளநி வாங்கியிருந்தோம். இளநியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் டேஸ்ட் அங்கே வரல. தாய்லாந்து இளநிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி சிறப்பு இருக்குது. லைட்டாக அந்த குளுக்கோஸ் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு வந்து டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட்ல தான் அங்கே இருக்க எல்லா இளநியும் கிடைக்கும். நாங்களும் அங்கே ஒரு இளநியை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். நம்ம டீம்ல உள்ளவங்க யாராவது பேராகிளைடிங் எடுக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். அவங்க போய் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மொத்தமாக நம்மளை டீமாக கூட்டிட்டு போயிட்டு நம்மளை இன்னொரு போட்ல ஏற்றுவாங்க. ஏற்றிட்டு அந்த ஸ்பாட்ல இருந்து இன்னொரு ஸ்பாட்டு கூட்டிட்டு போவாங்க. அந்த ஸ்பீடு போட்ல நம்ம போறதே அவ்வளோ சூப்பரான ஒரு வைபா இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக போறனால அப்படியே நம்ம கடலை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு வைபான இருக்கும். அந்த ஸ்பாட்ல இருந்து நீங்க அதை ஃபீல் பண்ணீங்கனாலும் ஒரு செமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தென் கோரல் ஐஸ்லாண்ட் ரீச் பண்றதுக்கு முன்னால இன்னொரு ஸ்பாட்டு கூட்டிட்டு போவாங்க. இங்கே தான் தலையில் ஒரு ஹெல்மெட் மாட்டி நம்மளை கடலுக்குள்ளால நடக்கிற மாதிரி வைப்பாங்க ஒரு ஆக்டிவிட்டிஸ். நம்ம டீம்ல இருக்கவங்க யாராவது இந்த ஆக்டிவிட்டிஸ் எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஸ்பாட்டுக்கு கொண்டு போயிட்டு அவங்கள மட்டும் இங்கே இறக்கி விட்டுட்டு மற்றவங்கள எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்ல இருந்து கோரல் ஐஸ்லாண்ட் இறக்கி விட்டுருவாங்க. நாங்கள் எதுவும் அந்த ஆக்டிவிட்டிஸ் எடுக்காதனால கோரல் ஐஸ்லாண்டில் வந்து நாங்கள் லேண்ட் ஆகிட்டோம். இந்த கோரல் ஐஸ்லாண்டை பொறுத்த வரைக்கும் பட்டாயா சிட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் கடலுக்குள்ளால இருக்குது. ஒரு தனி தீவு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த கோரல் ஐஸ்லாண்ட் வாரீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒரு ஜோடி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஷூ போடக்கூடாது, செப்பல் மட்டும் போட்டுட்டு வாங்க. சம்மர் டைம் வாரீங்கன்னா கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும், சன்ஸ்கிரீன் எல்லாமே போட்டுட்டு வாங்க. நீங்கள் குளிக்கிற மாதிரி இருந்து
இருந்துச்சு, உங்களோட பர்சனல் திங்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னா இங்கே தனியாக லாக்கர் வைக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். நீங்கள் அமௌண்ட் கொடுத்து அந்த லாக்கரில் உங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் லாக் பண்ணி கீ எடுக்கிற மாதிரி இருக்கும். குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டரில் குளிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அங்கே பாத்ரூம் ஏரியாவும் தனியாக இருக்கும், ரெஸ்ட் ரூமும் தனியாக இருக்கும், அதெல்லாமே தனியாக பே பண்ணி நம்ம போகிற மாதிரி இருக்கும். பட் கோரல் ஐஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக வாரீங்க அப்படின்னா மஸ்ட் எல்லாருமே ஒரு ஜோடி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா வாரவங்க கண்டிப்பாக மைண்ட் மாறிடுவீங்க. இங்கே உள்ள வாட்டர் வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் குளிப்பீங்க. நம்ம ஊரில் இருக்க பீச்சஸை விட இந்த மாதிரி பீச்சஸ்லாம் குளிக்கும்போது சூப்பராக இருக்கும். அங்கே உள்ள மண்ணும் பார்த்தீங்கன்னா எதுவும் மேலே வராது, கீழே இருக்கும். நீங்கள் வந்து உள்ளாலெல்லாம் ஸ்விம் பண்ணி போகும்போது அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இந்த ஐஸ்லாண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் கொடுப்பாங்க, எங்களுக்கு 1 hour டைம் கொடுத்தாங்க. அந்த டைமுக்குள்ளால குளிச்சுட்டு சுற்றி பார்க்கணும் அப்படின்னா சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து கிளம்பிக்கலாம். திரும்ப வந்து ஒரு ஸ்பாட்டில் வந்து அசம்பிள் ஆக சொல்லுவாங்க, அந்த இடத்துல நம்ம வந்து அசம்பிள் ஆகிற மாதிரி இருக்கும். அசம்பிள் ஆனதுக்கப்புறம் நம்மளாம் திரும்ப அந்த போட்டில் எல்லாரையும் ஏற்றி திரும்ப நம்மளாம் பட்டாயா சிட்டி கொண்டு விட்டுருவாங்க. இந்த கோரல் ஐஸ்லாண்ட்லேருந்து பட்டாயா சிட்டிக்கு போகிற அந்த ஸ்பீடு போட்டு ட்ரைவும் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான த்ரில்லிங்காக இருக்கும். அந்த த்ரில்லிங்கான ஸ்பீடு போட்டு ரைடையை நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டீங்க அப்படின்னா பட்டாயா சிட்டியில் ரீச் பண்ணிடுவாங்க. நாங்கள் பட்டாயா சிட்டி ரீச் ஆகும்போது அரௌண்ட் ஒரு 2:30 அந்த மாதிரி இருக்கும். தென் இன்னொரு கேபில் நம்மளை ஏற்றி பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெஸ்டாரண்ட்டு கொண்டு விட்டுட்டாங்க. அங்கே வந்து லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, அன்லிமிட்டட் தான், எவ்வளோ வேணாலும் எடுத்து சாப்பிடலாம். சவுத் இந்தியன் டிஷ்ஷஸும் நிறைய வச்சுருந்தாங்க, அங்கேருந்து நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே எடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த கேபில் நம்மளை ஏற்றி பார்த்தீங்கன்னா நம்மளை எங்கே பிக்கப் பண்ணாங்களோ நம்ம ஹோட்டலில் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு பக்காவாக இவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் தாய்லாந்து பட்டாயா வந்தீங்க அப்படின்னா கோரல் ஐஸ்லாண்டை மஸ்ட் நீங்கள் சுற்றி பார்க்கணும், ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். அங்கே உள்ள கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் எடுக்கிறீங்களே என்னமோ சும்மா நீங்கள் விசிட் பண்ணால் கூட உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து பேக்கேஜில் புக் பண்ணி வந்தனால அவங்களே எல்லாமே எங்களுக்கு பக்காவாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க ஜாலி காலேஜில். இவங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ பட்டாயாவில் வாக்கிங் ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் பேங்காக் டூர் கைட், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் மிஸ்டர் ரஜன். பாய் பாய்.